Yes, Allah may I really look at the road. Here can I be or move the car road relay? நீர்நிலை புறம்போக்கு அல்ல என்பதற்கு வருவாய்த்துறை சார்ந்திருக்கிறது. ஆற்றுக்கு பக்கத்தில் இருந்து ஏறக்குறைய ஒரு 60 அடி அப்பால்தான் இந்த வீடுகள்லாம் ஏதோ ஒரு அரசினுடைய பயன்பாட்டிற்கு ஒரு இடம் வேண்டும் என்று அரசு இருப்பதாக நான் அறியவில்லை. இங்க இருக்கிற மக்களை நான் விசாரித்த பொழுது ஏதோ ஒரு தனிநபர் அவருக்கு இந்த இடம் தேவைப்படுகிறது. பக்கத்துல பெரிய அபார்ட்மெண்ட் எல்லாம் கட்டி ஒரு விற்பனை செய்து ஒரு லாபகரமான தொழில் அவர் நடத்துறாரு. அதுக்கு இந்த பகுதி இடைஞ்சலாக இருக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக நீதிமன்றம் இது அவர் சென்றிருக்கிறார். நீதிமன்றம் சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசு இப்படி வந்து வீடுகளை காலி செய்கிற பொழுது வீடுகளை இடிக்கிற பொழுது ஒரே வகையில் சொல்லிவிடுகிறார்கள், இது நீதிமன்ற உத்தரவு என்று சொல்லிவிடுகிறார்கள். அப்படி இந்த அரசு எதற்கெடுத்தாலும் சாதாரண மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதிகளை யாரோ ஒருவர் நீதிமன்றத்திற்கு போகிறார் என்பதற்காக நீதிமன்ற உத்தரவு ஆகியவை நாங்கள் இதை காலி செய்கிறோம் இருக்கிறோம் என்று அரசு சொல்வது ஒரு சரியான அணுகுமுறையாக முதலமை கட்சி என்கிற முறையில எனக்கு அது படவில்லை. அது சரியானது அல்ல. அரசு ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி நீதிமன்ற உத்தரவுகள் இருந்தாலும் கூட அந்த நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்தாமல் இருப்பதற்கு மக்களுடைய வாழ்வாடும் என்கிற முறையில சட்டபூர்வமான வழக்கறிஞர்களை அரசு வழக்கறிஞர்களை வைத்து அதை வந்து தடுப்பதற்கான வழிகளைத்தான் அரசு செய்ய வேண்டுமே ஒழிய உடனடியாக நீதிமன்ற உத்தரவு நாங்கள் வந்து அதை அப்புறப்படுத்துகிறோம் என்று தொடர்ச்சியாக. இது மட்டுமல்ல, சென்னை மாநகரில் பல இடங்களில் பல ஆண்டுகளாக 100 ஆண்டுகளாக 70 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக குடியிருக்கிற மக்கள், ஏழை எளிய மக்கள், குறிப்பாக சொல்ல போனால் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்த வாக்கு வங்கி நிறைந்த இந்த மக்கள் தான் இந்த அரசாங்கத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். இதெல்லாம் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆட்சிக்கு வந்த பிறகு நீதிமன்ற உத்தரவு என்பதை மட்டுமே காரணம் காட்டி இப்படி நம்முடைய அரசு செய்வது என்பது அது எந்த வகையில் சரியானது என்று நான் யோசிக்கிறேன். நம்முடைய முதல்வர் அடிக்கடி சொல்கிறார், இந்த என்னுடைய அரசு ஏழை எளிய மக்களுடைய அரசு, அவர்களுக்கு எந்த விதமான தீங்குகளையும் நான் செய்ய மாட்டேன் என்று நம்முடைய முதல்வர் சொல்வது சரியானது, நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் நடைமுறையில் பார்க்கிற பொழுது நம்முடைய முதல்வர் சொல்வதற்கும் நடைமுறைக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே முதல்வர் இப்ப நான் கேட்டுக் கொடுக்கிறேன், கண்டிப்பாக முதல்வருடைய கவனத்திற்கு செல்லும். முதல்வர் உடனடியாக தலையிட்டு இதை கொஞ்சம் தடுப்பு நிறுத்துவதற்கு முதல்வர் முயற்சிக்க வேண்டும். இது மட்டுமல்ல, இப்படி எல்லா இடங்களிலும் இந்த சென்னையில் இருக்கிறது, அதெல்லாம் முதல்வர் ஆய்வு செய்ய வேண்டும். இந்த முதல்வருடைய கவனத்திற்கு போவதா என்பதும் எனக்கு தெரியவில்லை. ஆகவே முதல்வர் நிச்சயமாக இந்த பேட்டியை பார்ப்பார். ஒரு நல்ல முடிவை சாதாரண மக்களுக்கு, அரசாங்கத்தை ஆதரிக்கக்கூடிய மக்களுக்கு முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பதிவு